நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்கும் நல்லவரான ஒரு இயற்கை சுபகிரகமான குரு பகவான் எப்போது கிடப்பார்? இன்றைக்கு தலைப்பே வந்து குரு எப்போது கிடப்பார். குரு கிடப்பாரா? அது அப்படி குருதான் நல்ல சுபகிரகமாச்சே. ஆதிபத்திய ரீதியில் சில நேரங்களில் அவர் கிடக்கலாம், சரிதான். ஆனால் இப்போது நான் சொல்லப்போது குருவின் காரகத்துவங்கள் எப்போது எந்த நிலைமையில் கெடும் அப்படிங்கிறத பொறுத்தது. அடிக்கடி நம்முடைய மாணவர்களுக்கு சில நிலைகளை, ஆன்லைன் வகுப்புகளாக இருக்கட்டும், சில நிலைகளில் ஒரு முக்கியமான வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த செவ்வாய், சனி, ராகு என்கின்ற இந்த மூன்று பெரும் பாவர்களின் முக்கூட்டு தாக்குதல்களில் எப்போது கிரகங்கள் போய் சிக்கி கொள்ளுகிறதோ அப்போது அது அதனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தர இயலாத நிலையில் போகும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் குருவை ஜீரணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே சுப கிரகமான குரு பகவான் எந்த ஒரு நிலையிலும் கூடுமானவரை நல்ல பலன்களை தருவதற்கே பார்ப்பார். ஆனால் அவர் நல்லவனை கொண்டு பிடிச்சி நாலு பேரை வச்சுக்கிட்டு மொத்த மொத்தன்னு மொத்தனாங்கன்னு வைங்க, அப்போ அவன் எப்படி அந்த விதத்தில் நல்லத பலன்களை செய்வான்? சில நிலைகளில் இப்போது ஆன்லைன் வகுப்பாக இருக்கட்டும், பொது வீடியோக்களாக இருக்கட்டும், பாவக முனை அமைப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு பட்டன தெளிவாக தெரிந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே பட்டுன்னு போட்டு உடைக்கிறவனா? எனக்குள்ளே மறைச்சு வைக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உண்மையில் மனிதன் வந்து தான் எதை அறிந்தானோ அதை அப்படியே சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு நல்லதாக இருக்குன்றதை ஒன்றை சொல்ல கடமைப்பட்டவன். மறைச்சு வைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. பாவக முனை அமைப்புகளில் இன்னும் நான் சொல்ல எழுத தயங்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எவருடைய பிறந்த நேரமும் சரியாக இல்லாத ஒரு காரணம். 2 மணி நேரத்தில் 30 டிகிரி ஒரு பாவகம், ஒரு பாவகம்ன்றது 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில் வந்து நீங்கள் 1 மணிக்கு பிறந்திருந்தீங்கன்னா அந்த பாவக முனை லக்ன முனை என்கின்ற ஒரு அமைப்பு 1 மணிக்கு ஒரு மாதிரியாகவும், 1:05 ஒரு மாதிரியாகவும், 1:10 ஒரு மாதிரியாகவும், நிமிடத்தினுடைய கூட குறைத்தல் அமைப்புகள் ஒரு மாதிரியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சமீப காலத்தில் அடிக்கடி பேசி வரும்போது 40-50 வருடங்கள், அதாவது 2000 பிறகு, செல்ஃபோன் வந்ததற்கு பிறகு, சமூக ஊடகங்கள் வந்ததற்கு பிறகு, ஜோதிட ரீதியாக இந்த 10 வருடங்களில் கொஞ்சம் விழிப்புகள் அதிகமாக இருக்கின்ற அமைப்பில் தான் நிறைய பேருக்கு இப்போ பிறந்த நேரம் சரியாக இருக்கிறது. ஆனால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷம்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாருடைய பிறந்த நேரமும் தவறு. 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டாலே டிகிரி அமைப்புகள் சற்று முன்பின் வருகின்ற காரணத்தினால தான் 2020 பிறகு பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கக்கூடிய சில நேர அமைப்புகளில் தான் இப்போ பாவக முனை அமைப்புகளில் என்னென்ன பலன்கள் நடக்குது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பாவக முனை அமைப்புகளுக்கு கிரகங்களுடைய காரகத்துவங்களுக்கும் தொடர்புகள் இருக்கின்றன. அதை உறுதி பண்ணதுக்கப்புறம் அதை எழுதவும் அதை சொல்லிக் கொடுக்கவும் கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறத மெயிலில் நிறைய பேர், பிரீமியம் வீடியோவில் நிறைய பேர் இந்த பாவக முனை அமைப்போல் சொல்லிக் கொடுங்க ஐயான்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ குரு எப்போது கெடுப்பார்? குருவின் முக்கியமான காரகத்துவம் என்ன? குழந்தை, உயிர் காரகத்துவம். ஜட காரகத்துவம்ன்றது பணம். பணத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கலன்னா கூட மனித வாழ்க்கைக்கு ஆதார அமைப்பு நம்ம பிறந்ததே குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்காக தான், வம்ச விருத்திக்காகத்தான். ஆன்மீக அமைப்பில் எப்படி வென்றாமனாலும் சொல்லிட்டு போட்டோம். ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறப்பது, நான் அடிக்கடி சொல்வதைப் போல மனித குலம் பிறந்திருப்பது, மனித குலம் பிறந்திருப்பது ஏதோ ஒரு பிரபஞ்ச உண்மையை கண்டுபிடிப்பதற்காக. அது கடவுளை பற்றிய உண்மையாக இருக்கலாம், அல்லது பிக்பேங் தியரின்னு சொல்லப்படக்கூடிய வானவியல் வியல் விஞ்ஞானத்தின் ஒரு முடிவாகிய பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்கின்ற ஒரு அமைப்பில் அதை கண்டுபிடிப்பதற்கான அமைப்பாக இருக்கலாம். தனி மனிதனுக்கு ஆயுள் 10 என்பதற்காகத்தான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஜெராக்ஸாக தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய சந்ததியின் தொடர்ச்சியாக ஒரு செயின் மாதிரி விட்டுக்கிட்டே போகிறான் அப்படிங்கிறத எழுதி கூட இருக்கிறேன். அப்போது ஒரு மனிதனுடைய முக்கியமான கடமை, அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, அவன் வாழ்கிறானோ இல்லையோ, அவன் என்ன வசதியாக இருக்கிறானோ இல்லையோ, அவனுடைய முக்கிய முதல் கடமை பிள்ளை பெற்றுக்கொள்வது. அந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு காரகமான முழு முதல் சுபகிரகம் குரு பகவான். பெற்ற பிள்ளை நன்றாக வளருவது என்பது, நன்றாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அப்போ குரு எப்போது அபூர்வமாக கிடும்போது, எந்த ஒரு அமைப்பையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், தசையில் தான் நடக்கும்ன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜோதிடன்னா, குரு எந்த நிலையில் அதீத பாவத்துவமாக இருக்கிறாரோ, அதீத பாவத்துவமாக இருக்கிறாரோ, அப்பொழுது அங்கே குருவால் கொடுக்கப்படுகின்ற காரகத்துவம் என்பது அப்படியே முழுமையாக கெட்டு போகிறது. இங்கே 2 ஜாதகத்தை நான் விளக்கப் போகிறேன். 2 ஜாதகத்தில் 2வது ஜாதகம் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். போன இதில் கேள்வியை கேட்டேன்,
போன இதில் என்ன கேள்வி கேட்டேன், போன ப்ரீமியம் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு ஜாதகத்தை போட்டு இவர் என்னவாக இருந்தார் இது என்னவாக இருந்தது ஒரு கேள்வின்னு கேட்குறேன். போன ப்ரீமியம் வீடியோன்ன கேள்வியில் இப்போ விடையை சொல்லிடுறேன். போன ப்ரீமியம் வீடியோவில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை போட்டு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் குருதசை சுயபுக்தியில் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். பெரும்பாலும் 99% அவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன், பட் அதை நான் அந்த இதில் சொல்கிறேன். அந்த இடத்துலையும் புத்திர சோகம், குருவின் சுயபுக்தியில் அந்த பெண்ணுக்கு புத்திர சோகம் நடந்தது, அதை பற்றிய விளக்கத்தை அதில் நான் சொல்கிறேன். இப்போது முதல் ஜாதகம் இங்கே வந்து விட்டது, நான் விளக்கப் போகிறது ரெண்டாவது ஜாதகம். அந்த பொண்ணு எப்போ குரு கெடுப்பார், ஒரு குரு எப்போது பலவீனமாகிறார், ஒரு குருவால் எப்போது ஒரு புத்திர சோகம், புத்திர விரயம், புத்திர அமைப்புகள் எப்படி நடக்கும் என்பதற்கு உதாரணமான ஒரு ஜாதகம் திரையில் இப்போது ஜாதகம் வந்துவிட்டது. இவரும் ஒரு பெண்ணு தான், ரெண்டும் பெண்ணுடைய ஜாதகத்தை தான் விளக்க போகிறேன். இவரும் ஒரு பெண். 18/4/1980 அதிகாலை 1:15 ஈரோட்டிற்கு அருகே பிறந்திருக்கிறார். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. மகர லக்னம், 2 கேது, 3 புதன், 4 சூரியன், 5 சந்திரன் சுக்கிரன், 8 செவ்வாய் குரு சனி ராகு. பிறக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திர திசையில் 9 வருடம் வெறும் 18 நாட்கள், 9 வருடம் 18 நாட்கள் மீதமிருந்த நிலையில் பிறந்திருக்கின்ற இவருக்கு இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து வந்து நவாம்சத்தையும் காட்டிடுறேன். நவாம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய நவாம்சம் அப்படியே பாருங்கள். மேஷ லக்னம், மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, துலாத்தில் புதன் கேது, தனுசில் சனி, இது நவாம்ச அமைப்புகள். சரி, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நிலையில் ராசி லக்னம், ராசி நவாம்சம் இரண்டிலையுமே பாபத்துவ அமைப்புகள் பார்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த பெண்ணிற்கு 2014 குருதசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது குருதசையில் சுக்கரபுக்தி 19/3/2022 17/11/2024 வரைக்கும் குருதசையில் சுக்கரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, குரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் ராகுவோடு மிக நெருக்கமாக, குரு 6 டிகிரியில் இருக்க ராகு 2 டிகிரியில் இருக்க செவ்வாய் 3 டிகிரியில் இருக்க சனி 27 டிகிரி என முக்கூட்டு தாக்குதல், திரையில் தெரியக்கூடிய இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் முக்கூட்டு தாக்குதலாக குரு செவ்வாய் சனி ராகு ஆகின்ற 3 பெரும் பாவர்களோடு அவர் இங்கே இணைஞ்சிருக்கிறார். ஐயா, ஒரு நிலையில் குருவும் செவ்வாயும் இணைவது தப்பு இல்லை, அது குரு மங்கள யோகம்னு சொல்கிறீங்க. சில சுபத்துவ விதிகளை, சுபத்துவ அமைப்புகளை மிக மிக நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய புரிந்திருக்கின்ற ஜோதிடர் நான். குருவும் செவ்வாயும் எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனித்திருக்கும்போது அங்கே குருமங்கல யோகமாக பலன் தரக்கூடிய அந்த அமைப்பு, செவ்வாயே மங்கள யோகமாக பலன் தரக்கூடிய செவ்வாயே சனி ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்படும் பொழுது அவரும் அங்கே ஒரு ரவுடியோடு சேர்ந்த, ஒரு குடிகாரனோடு சேர்ந்த, ஒரு மொல்லமாரியோட முடிச்ச வைக்கலோடு சேர்ந்த செவ்வாயும் கெட்டுப்போகிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்தில் பார்க்கின்ற இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்துல செவ்வாய் சனி மூவருமே இந்த இடத்துல பாவிகள், பாவர்கள், முழுமையான கடும் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல சிம்மமாக இருந்தாலும் கூட குருவிற்கு கடும் பாவத்துவம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அமைப்பு. இதில் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு 1980 ஒரு சில குறிப்பிட்ட வாரங்கள் நான் இந்த அமைப்பில் எல்லாருக்குமே இருக்கும், அவரவர்களுடைய லக்ன பாவத்துவத்திற்கேற்ப பாவக முனை அமைப்புகளுக்கேற்ப இந்த இடத்தில் குருவின் தசை, ராகுவின் தசை, சனி தசை, செவ்வாய் தசை போன்றவைகள் பாவத்துவத்தை மட்டுமே செய்யும். இது இந்த அமைப்போடு பிறந்த, இந்த வாரத்தில் பிறந்த, 1980 பிறந்த எல்லாருக்குமான ஒரு அமைப்புகள். இந்த சகோதரி இங்கே 8 லக்னத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ 8 இடத்துல இந்த சுக்கரன் குரு, இந்த குரு புதன் செவ்வாய், குரு செவ்வாய் சனி ராகு 4 வருடம் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய 8/2 விதிகளின் அடிப்படையில் இவர் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இருக்கணும். இங்கே பார்த்தீர்களே ஆனால் போன வாரம் ஆன்லைன் வகுப்பில் நான் நடத்தின மாதிரி 12 இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. ஆகவே இந்த சகோதரி கிட்டத்தட்ட ராகு தசையிலேயே அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். இப்போ குருதசையில் இவருக்கு பிறந்திருக்கின்ற குழந்தையுடைய ஜாதகம் இப்போது வருகிறது. அமெரிக்காவில் இவருக்கு பிறந்த குழந்தை ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. 19/4/2013 ராகுதசை செவ்வாயில் பிறந்திருக்கு. எப்போவுமே ஒரு தசையின் இறுதி பகுதி அடுத்த தசையின் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான ஆரம்ப அமைப்பாக இருக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்.
குருதசையில் கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையும் ராகுதசை செவ்வாய் பக்தியிலே அதற்கான விளைவுகள், அதற்கான ஆரம்பங்கள், அதற்கான அடிப்படைகள் நடக்க வேண்டும் என்பதை அடிக்கடி நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆக இந்த இடத்துல பாருங்க, இந்த சகோதரிக்கு ராகுதசை செவ்வாய் பக்தியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையின் ஜாதகத்தை இப்போது தருகிறேன். இந்த குழந்தை 19/4/2019 காலையில் 6:29 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் சிட்டியில் பிறந்திருக்கிறார். வாஷிங்டன் நகரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தின் அமைப்பில் சம்ம டைமும் போட்டுக்கணும், அதாவது டேலைட் சேவிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மணி நேரம். டேலைட் சேவிங்னு சாஃப்ட்வேரில் போட்டிங்கனாலே தெரியும். ஆக 19/4/2013 கோடை நேரம் சம்ம டைம் டெய்லைட் சேவிங் உண்டு. 6:29 காலை வாஷிங்டன் சிட்டியில் பிறந்த இந்த குழந்தை, இந்த பையன், ஆண் குழந்தை, மேஷ லக்னம். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. மேஷ லக்னம், சூரியன் சுக்கரன் செவ்வாய் கேது, லக்னத்திலேயே 2/4/சந்திரன் 7/சனிராகு 12/புதன். பிறக்கும்போது புதன் திசையில் 16 வருஷம் 2 மாதம் 17 நாட்கள். இந்த குழந்தை ஆட்டிசம் சைல்டு. ஏற்கனவே இப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை விளக்கிட்டு மறுபடியும் நான் அம்மாவுடைய ஜாதகத்துக்கு வர்றேன். இந்த குழந்தை எடுத்தடுப்புல நான் அந்த பலனை சொல்லிட்டேன். இவங்க ஜாதகத்திற்கு பலன் வரும்போதே குழந்தை ஆட்டிசம் குழந்தைங்க, குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க வேற ஒரு லக்னம் அப்படின்னு கணிச்சு வச்சுருந்தாங்க. நான் தான் இதில் வந்து சாஃப்ட்வேரை போட்டு இந்த சாஃப்ட்வேர் அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஷ லக்னம் தான், டெய்லைட் சேவிங்லாம் போடணும். அமெரிக்காவில் பிறந்தவர்களுக்கு அமெரிக்காவில் பிறந்த நேரத்திலேயே தான் நீங்கள் வந்து கணிக்கணுமே தவிர உள்ளூர் நேரப்படி அந்த நேரத்தை கன்வெர்ட் பண்ணி மாற்றினீங்கன்னா லக்னம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கேட்க வந்தவங்களுக்கு நான் உண்மையான லக்னத்தை கணிச்சு கொடுத்தேன். மேஷ லக்னத்தின் அடிப்படையிலே நான் சொல்லிட்டேன், புதந்தசை 16 வயசு வரைக்கும் புதந்தசை நடந்து கொண்டிருக்கிறது. லக்னம் லக்னாதிபதி, நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி ராசி மூன்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டு திரையில் குழந்தையுடைய ஜாதகம் தெரிகிறது. லக்னம் லக்னாதிபதி அமைப்புகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கேது இவர்களோடு, ராகு கேதுக்களோடு செவ்வாய் சேர்ந்து, இந்த இடத்துல செவ்வாய்க்கு சுபத்துவம் சூட்சமாவில் இருக்குன்னு சொல்கிறீங்களே ஐயா? இல்லையே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்துல சூட்சமாவில் ரத்துப்படும் என்று சொல்லியிருக்கிறேன், ரத்து செய்யப்படும்னு. இது அந்த என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நான் சொல்லுகின்ற விதிகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு குறைந்தபட்ச ஞானம் வேண்டும். எவ்வளவு பெரிய ஜோசியராக இருங்க, எத்தனை பெரிய சொல்லிக் கொடுக்குறவராக இருங்க, எத்தனை பெரிய ஒரு இதாக இருங்க, ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கின்ற விதிகளை ஒரு எளிய மாணவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட, என்னுடைய மாணவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட ஏற்கனவே தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்வதைப் போல உங்கள் ஜாதகத்தில் புதன் எத்தகைய வலுவோடு இருக்கிறாரோ அதற்கேற்றாற் போல தான் உங்களுக்கு ஜோதிடம் அருளப்படுமே தவிர, அது வரைக்கும் கிடைக்காத அளவிற்கு, உங்களுக்கே புரியாத அளவிற்கு இருக்கும்போது நட்சத்திரத்தில் தான் பலன் இருக்குது, திதியில் தான் பலன் இருக்குது, யோகத்தில் தான் பலன் இருக்குது, என்னுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுன்னு சும்மா வாய்ஜால கூட புரியாத வார்த்தைகளை சொல்லி அப்படியே உருட்டி கரட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜோசியத்திலலாம் அடுத்தவரை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு நீ எப்படி நான் எப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களுக்கும் ஒரு 4 பேர் மட்டும் ஆமாம் சாமின்னு ஜாலராக போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்துக்க வேண்டியதுதான். என்றைக்கு உண்மையான ஜோதிட அமைப்புகள் தெரிய வருகிறது, நான் சொன்ன மாதிரி 18 வயது சிறுவனுக்கு கூட ஜோதிடம் அவனுக்கு புதன் வலுவாக இருக்கின்ற நிலமில்லை, என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் புரிந்துவிடும். இப்போ இங்கே பாருங்க, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருந்தால் சூட்சும ஒளுன்னு சொல்கிறேன், ஆனால் அவர் சனியால் பார்க்கப்பட்டால் அங்கே சூட்சும ஒளு ரத்து செய்யப்படுகிறது. இதை நிறைய ஏகப்பட்ட ஜாதகங்களில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். இந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசிநாதன் அனைத்துமே சனியின் பார்வையில் இருக்க, அந்த சனி கடும் பாபத்துவத்தோடு ராகுவோடு சேர்ந்து கடுமையான அமைப்பில் இருக்கிறார். ஒரு ஆட்டிசம் குழந்தை அப்படின்னு வந்துட்டாலே 8ஆம் இடம் மட்டுமே உயிர் வாழ்வதற்கு தேவையான அமைப்புகளை அனுமதிக்கப்படும். நம்ம நிறைய ஆட்டிசம் குழந்தையுடைய ஜாதகத்தங்களை போட்டிருக்கிறோம். ஆட்டிசம் குழந்தை உயிரோடு இருக்கும், ஆனால் மனமோடு இருக்க, அதுக்கான இயங்குகின்ற மனம் ஒரு படிப்பதற்கான சகல குழந்தைகளை மாதிரி, மற்ற குழந்தைகளை மாதிரி ஒரு படிப்பதற்கான அமைப்பு, ஒரு எல்லாத்துலேயும் சகஜமாக நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு இல்லை இல்லையா, அந்த அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் எவ்வளவு தெளிவாக தெரிகின்றது என்பதை அப்படியே இந்த ஆட்டிசம் குழந்தையுடைய ஜாதகத்தில் உணரலாம். லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, லக்னத்தை சனி பார்க்கிறார்.
லக்னாதிபதியை சனி பார்க்கிறார், லக்னாதிபதியை சனி பார்க்கிறார், ராசியை சனி பார்க்கிறார், ராசிநாதனும் அவரேயாகி ராசிநாதனையும் சனி பார்க்கிறார். இன்னொன்று கடுமையாக தசாபக்தி அமைப்புகளை சொல்கிறேன். இந்த லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா வரவே கூடாத ஒரு அமைப்பு, வரவே கூடாத புதந்தசை. மேஷ லக்னத்திற்கு எந்த வகையிலும் நீச்ச பங்கத்தை அடையாத, நீச்சம் என்கின்ற கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கின்ற புதனுடைய திசையில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ எடுத்த உடனேயே தெல்ல தெளிவாக தெரிகிறது குழந்தை இயங்குவதற்கு தடை இருக்குதுன்றது. எடுத்தடுப்புலேயே சொல்லியாச்சு இந்த குழந்தை இயங்கிறதுக்கான தடைகள் இருக்குது. இந்த குழந்தைக்கு கல்வி அறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லைனால இங்கே படிக்க முடியாதுன்னு அர்த்தம். படிக்க முடியாதுனால ஆட்டிசம் குழந்தை. ஜோதிடம்ன்றது ஒரு வகையான லாஜிக் தானே, புதந்த சில எந்த விதமான அமைப்புகளும் இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ஐயா இப்போ குழந்தைக்கு 13, 10, 9, 10 வயசு 11 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு இந்த குழந்தைக்கு தம்பியோ தங்கையோ இருக்குன்ற அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதற்கு ஒரு சில சின்ன கணக்குகளை மட்டும் போட்டுட்டு கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு இன்னொரு இளைய சகோதரர் இல்லவே இல்லைன்ட்டேன். ஏன்? அதுவும் சிம்பிள் லாஜிக். திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3 அதிபதியும் லக்னத்திற்கு 3 அதிபதியும் இவர் தான் புதன். ராசிக்கு 3 அதிபதியும் லக்னத்திற்கு 3 அதிபதியும் புதனாகி அந்த புதன் கடுமையான பலவீனமாக நீச்ச நிலையில் எந்த விதமான பங்கமும் இன்றி அமைந்து, வெறும் நீச்சம்தான் பங்கமே கிடையாது, அமைந்து சகோதர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறதுனால இந்த குழந்தை தனி குழந்தை. இந்த குழந்தைக்கு அப்படியே எதுவுமே கிடையாது. இப்போ இந்த குழந்தை பாருங்கள், புதன் தசை வரைக்குமே ஒரு கல்வி கற்கக்கூடிய சூழல்கள், ஆட்டிசம் குழந்தை, கல்வி கற்கக்கூடிய சூழல்கள் கூட எதுவுமே இல்லாமல் ஒரு 16 வயது வரைக்கும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் 16 வயதிற்கு பிறகு கேது திசை ஆரம்பித்ததற்கு பிறகு ஓரளவிற்கு தன்னை, தன்னுடைய சூழல்களை, தன்னுடைய ஒரு சுற்றச்சூழல்களை தானே ஓரளவுக்காவது கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கு வரக்கூடிய, எந்த காலத்திலையும் நம்மளை மாதிரி முழு மனுஷனாக வர முடியாத ஒரு ஆட்டிசம் குழந்தை இந்த குழந்தை. இப்போது திரும்பவும் தாயாருடைய ஜாதகத்தை கொண்டு வந்துடுறேன். இப்போ தான் உங்களுக்கு எப்படி என்னென்ன அமைப்பில் குரு கெடுக்கிறார், தான் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க முடியாமல் இயலாமல் போகிறார் என்பதற்காக இப்போது தாயின் ஜாதகம் வந்துருச்சு. அமெரிக்காவில் தாய் இருக்கிறார். என்னுடைய 8x2 சுபத்துவ விதியை நிரூபிக்கக்கூடிய அமைப்பு, கிரீன் கார்டெலாம் வாங்கிட்டார், இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ராகுதச செவ்வாய் பக்தியில் அந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த தாய் ஒரு தெய்வத்தாய், உண்மையை சொன்னால் ஒரு தெய்வத்தாய். குழந்தைக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு, இந்த குழந்தைய நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்னொரு குழந்தை பெற்றுக்கல. ஒரு அம்மான்றது ஒரு உன்னதமான ஒரு உறவு, ஒரு உன்னதமான உலகத்தில் இந்த பெண்மை, தாய்மை என்கின்ற இந்த பெண்மைக்கு சரியாக உலகத்தையே பிடுங்கி அப்படியே கொடுத்தாலும் பத்தாது. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தாய் இந்த பெண். தன்னுடைய எண்ணம், உடல் பொருள் ஆவிய அத்தனையவும் இந்த ஆட்டிசம் குழந்தைக்காக அர்ப்பணித்திருக்கின்ற இந்த தாய்க்கு, அதாவது இதுதான் குரு தசை. குரு தன்னுடைய காரகத்துவத்தை கெடுத்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். சிம்மத்தில் இருக்கிறார், எட்டில் மறைந்திருக்கிறார், பாவத்துவம் பெற்ற கடுமையான ராகுவோடு 4 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார். அவரது நண்பராக இருந்தாலும் செவ்வாய் சனி ராகுவோடு இணைந்திருக்கின்ற செவ்வாயோடு இன்னும் 2 டிகிரி நெருக்கமாக இணைஞ்சிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல ஏன் டிகிரி அமைப்புகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்களயோகம் இந்தந்த அமைப்புகளில் நான் சொல்லக்கூடிய சில நிலைகளை நீங்கள் முற்றிலுமாக அதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். எவர் எவரோடு சேருகின்ற அமைப்பில் எது எப்படி நடக்கும் என்பதை கணிப்பதில் தான் ஜோதிடத்துடைய மேதமை இருக்கிறது. இருவர் நண்பர்கள், உண்மையில் குருவும் செவ்வாயும் ரொம்ப பெரிய நண்பர்கள், ஆனால் அதே செவ்வாய், இந்த குருவுக்கு நல்ல நண்பரான செவ்வாய் சனியோடு ராகுவோடு சேர்ந்தபோது குடிகாரன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான குடித்து விட்ட நண்பன் என்கின்ற அடையாளம் தெரியாத தன்னிலை மறந்த நண்பன் என்கின்ற நிலைமைக்கு வந்துடுறார். இந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படவே செயல்படாது. உண்மையில் குருவுக்கும் செவ்வாய்க்கும் சிம்மத்தின் மீது தனி புரிதல் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு சனி செவ்வாய் ராகுவ சேர்றதுக்காக இந்த அமைப்பில் ஒரு பாதிக்கப்பட்ட ஜாதகம் வரும் 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 என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து வந்த ஜோதிட பைத்தியமான எனக்கு இன்றைக்கு மாணவர்களுக்கு விளக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஜாதகம். ஆனால் இந்த மாதிரியான ஜாதகங்களை விளக்கும் போது உண்மையிலே இந்த பெண்ணுடைய, இந்த தாயுடைய உண்மையான தாய், நம்ம அம்மாலாம் சும்மா ஒரு தன்னுடைய குழந்தைக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு தாயினே சொல்லலாம். அப்போ குரு எந்த இடத்துல இந்த காரகத்துவத்தை கெடுக்கிறார் என்பதை தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும்.
செவ்வாயோடு சேர்வது இந்த இடத்துல மங்கள யோகத்தை தராது. செவ்வாயே இந்த இடத்துல தன்னுடைய இயல்பை அப்படியே பறிகொடுத்து சனிதாக கூட இணைந்திருக்கிறார். அப்ப மூன்று பாபர்கள் எந்த இடத்தில் கூடுகிறார்களோ அந்த இடத்தின் தன்மையை சேருகின்ற கிரகத்தினை பறிப்பார்கள் பறிப்பார்கள் பறிப்பார்கள்னு எத்தனையோ ஆன்லைன் கிளாஸ்ல நெஞ்ச குத்தி 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 சொல்லி கொடுக்குறேன் இல்லையா. அவைகளுக்கு ஒட்டுமொத்தமான ஜாதகம் இந்த ஜாதகம். ஒருவேளை கோணத்தில் குரு இருந்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில நிலைமைகள் நடந்திருக்காது. குரு எல்லா நிலைமைகள்லையும் குருவை தூக்கி அப்படியே கல்லாலையும் அடித்து கட்டையாலையும் அடித்து கடல்லையும் தூக்கி போட்டு அதுக்கு மேலே எழுப்பி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தின கதை குருவை. ஒரு கிரகம் எத்தகைய அமைப்பில் பலவீனமாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தெல்ல தெளிவாக அவருடைய பார்வை அமைப்புகள் இங்கே வலிமையாக இருக்கின்றன. எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவம், எட்டாம் பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்தியாக வேண்டும், பனிரெண்டாம் பாவகத்தை பார்த்தே ஆக வேண்டும். அந்த அமைப்பின் அடிப்படையில் ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார். ஐந்தாம் பாவகத்தை பாருங்க, ஐந்தாம் பாவகாதிபதி, இந்த குழந்தை ஏன் பிறந்தது, ஐந்தாம் பாவகாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறார். ஒரு பாவகம் பாவகாதிபதி எப்படி முழுமையாக கெடுகிறது, கம்ப்ளீட்டாக எப்படி வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் பலன்கள் நடக்கின்றன என்பதை தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகம். மகர லக்னம், இந்த தாயின் ஐந்தாம் பாவகம் மிக தெளிவாக ஐந்தாம் அதிபதி ஆட்சியாக தனங்கையா இருக்கிறாரு, இருக்கிறார் ஐயா. பாருங்க பக்கத்தில் யார் இருக்கிறாங்கட்டு, அமாவாசையை விட்டு அப்போதுதான் விலகிய இன்னும் முழு ஒளியை பெறாத சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறார். சூரிய சந்திரர்கள் தான் சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம். நல்லா பாருங்க யார் யார் என்னென்ன டிகிரியில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சுக்கிரன் 19 டிகிரியில் இருக்க ரிஷபத்தில் 11 டிகிரியில் இவர் சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் அப்போது தான் வெளியே வந்திருக்கிறார். அப்போதுதான் ஒரு 3 நாட்கள் கூட ஆகவில்லை, இன்னும் முழுமையாக ஒளி பெற்ற சந்திரனாக அவர் ஆகவே இல்லை. ஆக ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் பாதிக்கப்பட்டு காரகனாகிய குரு பகவான் எட்டில் மறைந்து முப்பெரும் பாவர்களின் தாக்குதலில் அமைந்த காரணத்தினால் இவருக்கு ராகுதசை செவ்வாய் புக்தியில குழந்தை பிறந்து 1 வருஷம் அந்த குழந்தையை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஆட்டிசம் குழந்தை என்பது உடனடியாக தெரிய வராது. நல்லா பாருங்க, குருதசை 2014 ஸ்டார்ட் ஆகுது, குழந்தை 2013 பிறந்துருது. குழந்தையுடைய 1 வயசுக்கு பிறகுதான் குருதசை ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்னன்னா ராகுதசை சுக்கிர செவ்வாய் புக்தி ஓரளவுக்கு நல்ல மகிழ்ச்சியை இந்த தாய்க்கு கொடுத்துருக்கும். நமக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை அந்த குழந்தை. பொதுவாகவே ஆட்டிசம் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு பிறகு 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் இயல்பாக இல்லை என்கின்ற ஒரு அமைப்பை மற்றவர்கள் உணர்ந்து, குழந்தை பெற்றவங்க உணர்ந்து அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க. அதே மாதிரியான அமைப்பு தான் இந்த தாய்க்கும் நடந்திருக்கும். 1 வயது வரை தன்னுடைய குழந்தையுடைய குறையை உணர முடியாமல் இருந்து அதற்கு பிறகு குருதசை எப்போது ஆரம்பித்ததோ, சரியாக 1 வயதில் அந்த குழந்தைக்கு குருதசை ஆரம்பித்தவுடனே ஒரு அந்த சுயபக்தியிலேயே மருத்துவர்களுக்கு போய் அப்படி இப்படின்னு பார்த்து அதற்கு பிறகு இந்த குழந்தை ஒரு மாதிரியான இயல்புக்கு மாறான குழந்தையாக இருக்கிறது என்கின்ற மன வருத்தத்தினை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தாய். குரு எப்போது கெடுப்பார், இப்படித்தான் கெடுப்பார். ஆக தன்னுடைய காரகத்துவத்தை அப்படியே பாரம்பரிய ஜோதிடத்தின் விதிகளின் அடிப்படையில், பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் இழந்து போன குரு மிக அருமையாக கெடுக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். சரி, இது இத்தோட முடியட்டும். பிரிமியம் மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், குருதச சுயபக்தியில் என்ன நடந்ததுன்ட்டு. இந்த விளக்கத்தை பிரிமியம் வீடியோலே கொடுக்குறேன், இங்கேயும் பார்த்துருவோம். இப்போது திரையில் நான் பிரிமியம் வீடியோவில் கேட்டிருந்த அந்த தாயின் ஜாதகம் வந்துவிட்டது. அந்த ஜாதகம் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருதச சுயபக்தி அவருக்கு நடக்குது. பிரிமியம் வீடியோவில் கேட்டிருந்த இந்த இதுவும் ஒரு தாய் தான். தனுசு லக்னம், குருவின் லக்னம், தனுசு லக்னம், 2 கேது, 7 செவ்வாய், 8 சூரியன் புதன் ராகு, 9 சந்திரன் சுக்கரன், 10 குரு சனி, சூரிய தசையில் 5 வருஷம் 1 மாதம் 22 நாள். குருதச சுயபக்தி ஆரம்பம், குருதச சுயபக்தி ஆரம்பம், குருதச சுயபக்தி 25/9/2021 14/11/2023 வரைக்கும். கிட்டத்தட்ட இவருடைய பிறந்த நேரத்தில் ஒரு 5-10 நிமிஷங்கள். இதைத்தான் அந்த பாவக முனை அமைப்புகளில் நிறைய சொல்லுவேன், ஏன்னா அவங்களும் தோராயமாக தான் சொல்கிறாங்க. எல்லாருடைய நேரமும் கொஞ்சம் தோராயமாக தான் இருக்கும். ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி 5 மணி சுமார் அப்படிங்கிற போது 5:55 அல்லது அந்த அந்த நேரம் வந்து 5 மணி சுமார்ன்ற போதே கொஞ்சம் குழப்பங்கள் வந்துவிடும். குருதச சுயபக்தி ஆரம்பிச்சோடனே 2 பெண் குழந்தைகள் இவருக்கு, 2, இந்த தாய்க்கு 2 பெண் குழந்தைகள், ஆண் வாரிசு இல்லை. குருதசை சுயபக்தி 2021 ஆரம்பிச்சிருச்சு.
கடந்த குருதசை சுயபக்தி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2023ஆவது வருடம் 2023ஆவது வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 குடும்பத்தினர் ஃபேமிலியோடு எல்லாரும் ஒரு சுற்றுலா தலத்திற்கு, கடற்கரை சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா போகிறாங்க. இந்த குழந்தை திரையில் தெரிகின்ற இந்த தாயுடைய குருதசை சுயபக்தி நடக்கக்கூடிய இந்த குழந்தையின் இந்த தாயின் குழந்தை, இரண்டு பெண் குழந்தைகள், இளைய பெண் குழந்தைக்கு 10 வயது, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் மாதம் அப்படியே சுற்றுலா போகிறாங்க. சுற்றுலா போன இடத்துல கடற்கரை ஓரத்தில் கால் கூட நினைக்க முடியாத, இந்தியாவில் தான் கடற்கரை ஓரத்தில் காலக்கூட நினைக்காம ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த 10 வயது குழந்தைய ஒரு பேரலை அப்படியே டமால்னு வந்து இழுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான். புத்திர சோகம், புத்திர விரயம், குரு எப்படி கெடுக்கிறார், ரெண்டே ஒரே டிகிரியில் சனியோடு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயின் வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். குருதச சுயபக்தி. இந்த தாய் அழுத அழுக, ஐயா அது என்னோடய தெய்வ குழந்தைன்னாங்க, அது எனக்கு தெய்வ குழந்தை, கடவுள் அப்படி ஒன்று கொடுத்துட்டு இப்படி பறிச்சிருக்க வேண்டாம். கண் முன்னே கடற்கரையோரத்தில் கண் முன்னே இன்னொருவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த, கடலுக்கு உள்ளே கூட போகல, முழங்கால் கூட நினைக்கலை, கணுக்கால் கூட நினையலை, அந்த கரை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணை எப்படி நடந்து, என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எங்கள் ரெண்டு பேருடைய கண்ணு முன்னாடி நடந்தது. மூத்த பொண்ணு நாங்கள் இப்படி என் பக்கத்தில் நிற்கிறா, ஒரு 10 அடி தள்ளி இந்த குழந்தை நிற்குது, திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தது, அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. 2 மணி நேரம் கழிச்சு என்னுடைய தெய்வ குழந்தை ஒரு மாதிரியாக கிடைத்தார். அவ்வளோதான். அப்போ குரு எந்த இடத்துல காரகத்துவத்தை எப்படியெல்லாம் குருத சார் சுயபக்தி, இதை தான் கேள்வியை கேட்டேன். அவங்க எனக்கு நான் கண்டுபிடிக்கல, ஆனால் என்கிட்ட இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கேள்வியில் நான் சொன்னேன் குருதசை சுயபக்தியில் என்ன நடந்தது நானாக சொல்லலைன்னு சொன்னேன். ஆனால் எவர் ஒருவரும் குருதசை சுயபக்தியில் என்ன நடந்தது என்கிட்ட கேள்வியாக கேட்டிருந்தால் என்னால் இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்க முடியும், புத்திர சோகம்னு. ஆனால் நிறைய பேர் என்ன பிரீமியம் வீடியோவில் ஏமாற்றிட்டீங்க, என்ன பிரீமியம் வீடியோ கமெண்ட் பார்க்கல, பொது வீடியோக்களில் என்னென்னத்தையோ போட்டிருக்கிறீங்க. ஒரே ஒருவர், இருவர் புத்திர வரையும் புத்திர சோகம். இன்னும் பிரீமியம் வீடியோ பார்க்கல, இப்போ இருந்து பிரீமியம் வீடியோ பார்க்குறேன். பிரிமியுடைய கமெண்ட்டு யாராவது கொடுத்துருக்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஆக தெல்ல என்னால் சொல்லியிருக்க முடியும், அது ஒரு திமிரான வார்த்தையாக இருந்தாலும் கூட காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகளை தெல்ல தெளிவாக ஓரளவிற்காவது உணர்ந்திருக்கின்ற ஒருவரால் குருதசை சுயபக்தியில் புத்திர சோகம், புத்திர விரயம் ஏற்படும் என்பதை தெல்ல தெளிவாக கணித்திருக்க முடியும். ஏனென்றால் கிரகங்கள் எல்லாருமே அந்த காரகத்துவ ஆதிபத்தியங்கள் அமைப்புகளில் தான் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிடுறீங்க. முதல்ல எல்லா கிரகங்களும் காரகத்துவங்களை கெடுக்கும். எப்போது காரகத்துவங்கள் கெடும், எப்போது ஆதிபத்தியங்கள் கெடும் என்பதை ஓரளவிற்காவது அனுபவம் வரும்போது சில பல ஆயிரக்கணக்கான ஜாதக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு நுணுக்கமான அமைப்புகளை சர்வ நிச்சயமாக ஜோதிடம் நமக்கு அப்படியே இதோவார் உண்மை, இதோவார் உண்மை, இதோவார் நான் இருக்கிறேன், இதோவார் நான் இருக்கிறேன்ட்டு தெல்ல தெளிவாக நமக்கு ஜோதிடம் சொல்லியே தரும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இந்த தாயெல்லாம் அழுத அழுக, தெய்வ குழந்தையா என் குழந்தை, அவ்வளவு அழகாக வந்து லலிதா சகசரநாமம் அது படிப்பா இது படிப்பா, அவ்வளவு ஆன்மீகமாக 10 வயசுக்கு ஏகப்பட்ட அறிவாக இருந்தால் இறைவன் கொடுத்து விட்டு இப்படி பறிச்சுட்டு போயிட்டான், கண் முன்னாடி பறிச்சுட்டு போயிட்டான். என்ன நடந்ததுன்னு புரியறதுக்குள்ள ஒரு அலை வந்தது, என் குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். ஏப்ரல் 15, 2023 குருதச சுயபக்தி. இன்னி வரைக்கும் தூங்கலை. எப்படி தூங்க முடியும், கண்ணுக்கு நேரம் ஒரு 10 வயசு பொண்ணை பறி கொடுத்துட்டேன், இன்னி வரைக்கும் நானும் என் வீட்டுக்காரரும் தூங்கலை. அப்போ ஒரு கிரகம் எப்போது எப்படி கெடுக்கிறது, சரி எப்படியா ஐயா கெடுத்தது, ஜோசிய ரீதியாக வந்துறியா பாருங்கள், ஒரே டிகிரியில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். நடப்பது குருதசை, குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார், சனி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். ஒரே டிகிரியில் இந்த இடத்துலையும் மங்களயோகம் தானையா, செவ்வாய் பார்த்தா அண்ணையா, இல்லை செவ்வாயே சனிவாக இருக்கிறார். போன ஜாதகத்தை சொன்னனா செவ்வாயோடு குரு இணைவது, செவ்வாய் குருவை பார்ப்பது நல்லது தானே, மங்கள யோகம் தானே உண்மை. இந்த இடத்துல என்ன இருக்கு, போன ஜாதகத்துக்கு சொன்ன மாதிரியே செவ்வாயவும் சனி பார்க்கிறார். 5ஆம் அதிபதியை சனி பார்த்து புத்திர காரகனை சனி இணைந்து ஒரே டிகிரியில் இணைவு பாருங்க. ஏன்னா அந்த 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 பா அந்த டிகிரி அமைப்புகளை பார்த்தேன், 12 டிகிரி. 1981லேயும் பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. ஆக எந்தெந்த பாவகங்கள், எந்தெந்த காரகங்கள், எப்படிப்பட்ட அமைப்புகள், தசையில் தான் நடக்கும். ரெண்டு பேருக்குமே குருதசை,
ரெண்டு பேருக்குமே குருதசை. ஒரு சம்பவம் எப்போது நடக்கும்? தசையில் நடக்கும், தசையில் நடக்கும், தசையில் நடக்கும்னு அடிச்சுக்கிறேனே, அது இதுதான். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும்? ஜோதிடத்தை மட்டும் அந்த கணித ரீதியாக, சுபத்துவ பாபத்துவ ரீதியாக அப்படியே புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உங்களால் முடிந்தால், அந்த நட்சத்திரத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்குது, அந்த திதிக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, அந்த கரணத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன இருக்குது நட்சத்திரத்துக்குள்ள? இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஊரில் நாலு பேரை ஏமாத்திட்டு தெரிய வேண்டியதான் கிளாஸ்ன்றது ரெண்டு. ஆக இந்த அமைப்பில் ஒரு கிரகத்தின் காரகத்துவங்கள் எவ்வளவு அழகாக செயல்படுகின்றன, எந்த இடத்துலையுமே நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் அப்படி இப்படின்ட்டு மறந்தும் கூட சொல்லாதவன் நான். மறந்தும் கூட என்னுடைய லைவ்லாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதுலேயுமே சொல்லாதவன் நான். இங்கே பாருங்கள், ஒரு கிரகத்துடைய காரகத்துவம் எந்த அளவிற்கு ஒரே டிகிரியில் சனியோடு சேர்ந்து, செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை வாங்கிய செவ்வாய் ஐந்தாம் பாவகாதிபதியை சனி பார்த்து, ஐந்தாம் காரகனோடு சனி இணைந்து, அந்த காரகம் பாவத்துவம் அடைந்த, கடுமையான பாவத்துவத்தை அடைந்த குருவின் தசையில் கண்முன்னே ஒரு புத்திர சோகம் நடக்கிறது. ஜோதிடம் எவ்வளவு ஒரு அற்புதமான விஞ்ஞானம் என்பதை இந்த இரண்டு சகோதரிகளுடைய ஒரு பெரிய, அதாவது முதல்ல காட்டின அந்த சகோதரிக்கு குழந்தை இருக்கிறார், ஆனால் அவர் குழந்தையாக இல்லை. ரெண்டாவது காட்டின இந்த ஜாதகத்தில், திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகத்தில் குழந்தை பிறந்தார், குழந்தை இருந்தார், நல்ல வேளையாக இன்னொரு குழந்தை இருக்கு, ரெண்டு பெண் குழந்தை தான். ஒரு தெய்வ குழந்தையாக அந்த குழந்தையை கொடுத்துட்டு, அந்த தெய்வ குழந்தையே ஒரு குழந்தை சோகத்தில் மிகப்பெரிய சோகம், புத்திர சோகம் அப்படிங்கிறத அந்த ராமாயணம் தசரதனுக்கு நடந்த சில விஷயங்களை சொல்லும்போது அது அது தெரியும். அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். துக்கத்தில் பெரியது, சோகத்தில் பெரியது, தாங்கவே முடியாதது என்னன்னா புத்திர சோகம். அதை கொடுக்கக்கூடியவர், அதை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு, கெடுபலன் தரக்கூடிய கிரகம். குரு என்னதான் சுபராக இருந்தாலும் கெடுபலன் தரக்கூடிய அமைப்பில் மாறிவிட்டாரே ஆனால் இது போன்ற அமைப்புகளில் அவர் தருவார் என்பதற்கு சிறந்த இந்த இரண்டு சகோதரிகளுடைய கனத்த மனதோடு விளக்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகங்கள். அடுத்து அந்த பிரீமியம் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அந்த இதை பற்றின கொஞ்சம் விளக்கங்களை தர்றேன். பிரீமியம் வீடியோவில் யார் யார் அதை சொன்னீங்க அப்படின்றத அடுத்த இன்றைக்கு அடுத்து வரக்கின்ற பிரீமியம் வீடியோவில் அதை பற்றி எதை சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை தந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.